முன்னணி இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் எப்படியாவது ஏஆர் ரகுமானை தனது படத்தில் பணியாற்ற வைக்க வேண்டும் என காத்து கிடக்கிறார்கள். ஆனால் பாலிவுட் சினிமாவில் ஏஆர் ரகுமானுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ஹாலிவுட் வரை சென்று பல விருதுகளை ஏஆர் ரகுமான் பெற்றுள்ளார். அப்போது 2 ஆஸ்கார் விருதினை கையில் வைத்துக் கொண்டு எல்லா புகழும் இறைவனுக்கே என தமிழில் பேசியிருந்தார். இது தமிழ் மக்களுக்கு பெருமையாக இருந்தாலும் மற்ற மொழி மக்கள் சற்றும் அதிருப்தியில் இருந்துள்ளனர். இதன் வெளிப்பாடு காரணமாகவே தற்போது ஏஆர் ரகுமானுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதாவது பாலிவுட்டில் நெப்போட்டிசம் தலை தூக்கி உள்ளதாக சமீபத்தில் அதிகமாக பேசப்படுகிறது. சுசாந்த் சிங் தற்கொலைக்கு கூட இதுதான் காரணம் என்றும் கூறப்பட்டது. மேலும் பாலிவுட்டில் ஹிந்தி மொழியில் நடிகர்களை வளரக்கூடாது என்று நினைக்கையில் தமிழனாக ஏஆர் ரகுமானுக்கு அங்கு வாய்ப்பு கொடுக்க அனைவரும் மறுக்கின்றனர். இதனால் தற்போது ஏஆர் ரகுமான் ஹிந்தி மொழியை தவிர மற்ற மொழி படங்களில் இசையமைத்து வருவதாக சொல்லப்படுகிறது.